மிதுன ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வருடத்தை, இந்த பிளவு வருடத்து செய்திகளை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கிறார். இந்த ராசிநாதன் 11ஆம் இடத்திலே இருக்கிற காரணத்தாலும் அங்கு சூரியன், ராகு இப்படிப்பட்ட கிரகச் சூழலோடு இந்த வருடம் பிறக்கின்ற காரணத்தால் 11ஆம் இடத்தில் எப்படிப்பட்ட அசுப கிரகங்கள் இருந்தாலும் அது சுபத்தன்மைகளை பெற்றுக்கொண்டு சுப செய்திகளை வழங்கக்கூடிய கிரகங்களாக மாற்றம் பெறும் என்று சொல்லக்கூடிய பொது விதி ஒன்று இருக்கிற காரணத்தால் நிச்சயமாக மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக லாபத்தை நோக்கிய பயணமாக, அதாவது இயற்கையாகவே பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், பெரியோர்கள், பொறுப்பாளர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த, திட்டங்களுக்கு தகுந்த, நீங்கள் போட்ட முதலீட்டுக்கு தகுந்த உயர்வான பணம் பெற்றுக்கொள்ளுகின்ற வாய்ப்புகளை நீங்கள் பார்க்க முடியும். இதில் 10ஆம் இடத்துல தனித்த குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று கவனமாக தொழிலை செய்யணும். யாரையும் நம்பி பணம் கொடுக்கறது வேண்டாம், படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடுறது வேண்டாம். இப்படிப்பட்ட செய்திகளையும் தொழில் செய்யக்கூடியவங்க, பொதுவாகவே மக்கள் இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க இப்படிப்பட்ட செய்திகளை கொஞ்சம் கவனத்தில் வைங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூரியன் புதன் இருவரும் இணைந்திருக்கிறதுனால, ராசிநாதனும் 3ஆம் பாவாதிபதியும் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பயணங்கள் பெறுவது, நீண்ட தூரத்து பயணங்கள், வெளிநாடுகளுக்கு செல்ல ஆசைப்பட்டவர்களுக்கு காரிய சித்தி பெறுவது, நீண்ட தூரங்களுக்கு சென்று தொழில் துவங்குவது, நீண்ட தூரங்களுக்கு சென்று உத்தியோகத்தை அமைத்துக் கொள்வது, புதிய பதவிகளை தேடி செல்வது, இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 7ஆம் பாவாதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர் ராகுவை நோக்கி பயணம் சொல்லுகின்ற காரணத்தால் வீட்டுக்குள்ளே தேவையில்லாமல் கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் இல்லை, அம்மா அப்பா பிள்ளைகளுக்கு மத்தியில், அம்மா மகளுக்கு மத்தியில் தேவையற்ற சலனமான தன்மைகள், நம்பிக்கையற்ற போக்குகள் இப்படியெல்லாம் இருப்பதற்கான காலச்சூழல் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருடத்தை பொறுத்தளவு வீட்டுக்குள்ளே நிதானமாக உறவு கொண்டாட்டங்களை நீங்கள் பரிசீலித்து நடைபெற்று கொள்ள வேண்டும் என்றதை நம்ம பொறுப்பாக வச்சுக்கணும். அதுபோல் 5ஆம் பாவாதிபதியும் 6ஆம் பாவாதிபதியும் ஒரு இடத்துல போய் 9ஆம் இடத்துல உட்காருகிற காரணத்தினால, இந்த 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பாக்கியத்தை சொல்லுகிற இடம். 5க்கும் 6க்கும் அதிபதி என்று எடுத்துக்கொண்டாலே புதர பாக்கியத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டக்கூடிய இடம். ஏற்கனவே பிள்ளைகளை பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கும் தொல்லைகள் கொஞ்சம் வரலாம். ஏற்கனவே பிள்ளை பெற்று கொள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கும் சில தடைகள் வரலாம். இவைகளெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த அமைப்பில் பார்க்குற போது குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குற காரணத்தினால எல்லாவித தடைகளையும் தாமதங்களையும் கடந்து வீட்டுக்குள் ஒரு சுப செய்தி, மங்கள சம்பவங்கள், பிள்ளை பேறு பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து மகிழ்கின்ற காரணங்கள். குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது மட்டுமல்ல, 2ஆம் இடம் தனஸ்தானமும் ஆகும். அந்த தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்கின்ற காரணத்தால் கடன்கள் அடைக்கப்படுகின்ற வாய்ப்புகள் வரும். புதிய கடன்கள் பெற்றுக்கொண்டு தொழில் விருத்திகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரும். பொருளாதாரத்திலே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் உங்கள் பொருளாதாரம் சொல்லுகின்ற நிலைப்பாடு உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். இப்படியெல்லாம் இந்த வருடத்தை பொறுத்தளவு மிகச் சிறப்பான பலன்கள் ஏராளமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு, அட்டமத்தில் சனி இருக்கிறாரே, என்ன சார் பண்ணுறது, பயப்பட வேண்டாம். அவர் 9ஆம் பாவாதிபதி அட்டமத்தில் இருக்கிறார். சில இடங்களில் வயதான பெற்றோர்கள் இருந்தால் அவங்களோட உடல் நலத்தில் கவனம் வைங்க. குறிப்பாக முட்டி வலி, முழங்கால் வலி, ஆப்ரேஷன் பண்ணுறது, இந்த முழங்காலுக்கு கீழே பிரச்சனைகள் வருவது, பாதங்களில் பிரச்சனைகள் வருவது, இப்படிப்பட்ட சில தன்மைகள் சில குடும்பங்களில், அது அவங்க ஜாதகத்திலேயும் அந்த அமைப்புகள் இருக்குமானால் இப்படிப்பட்ட தன்மைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 2ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய தனாதிபதி சந்திரனாக இருந்து வளர்வரை சந்திரன் என்று சொல்லக்கூடிய பெயர் பெற்று சுப கிரகமாக மாறி ராசிக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தால் தைரியத்தோடு வீரியத்தோடு ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்களின் துணை கொண்டு ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதும், பெண்களாக இருக்கிற பட்சத்தில் ஆண்களின் துணை கொண்டு ஒரு காரியத்தை வெற்றி பெறுவதும், இப்படிப்பட்ட அநேக சிந்தனைகளுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், இந்த வருடத்தில், பிளவ வருடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியதாக காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்படுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால, ஏனென்று கேட்டால் மேசத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான், சூரியன், புதன் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தோடு தொடர்பு வருவார்கள் என்று சொல்லுகின்ற விஷயத்தில் இந்த சந்திரன் ராகு ஒன்றா இருக்கிறதுனால எந்த காரியம் பண்ணினாலும் மனக்குழப்பம் இல்லாமல் தைரியமாக இது நடக்கும், இது நடத்தித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்தில் நீங்கள் ஆரம்பிக்கின்ற போது எந்த குழப்பங்களும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. மனதை குழப்பிக்கிட்டிங்கன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. மண்டைக்குள்ளே 2 குதிரை ஓடுகிற மாதிரி இல்லை, 10 குதிரை ஓடுகிற மாதிரி உங்களுக்கு மனக்குழப்பம் வந்துடும். தயவுசெய்து இந்த எண்ணங்களுக்கு போகாமல் தைரியத்தோடு வீரியத்தோடு பாடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை பாதையை இந்த பிளவ வருடத்திலே மிகச் சிறப்பாக அமைத்து கொள்வதற்கு அத்தனை காரண காரியங்களும் உண்டு. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள்.